இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தன. நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கள் ஆஜராகினர். அப்போது தமிழக அரசு வக்கீல் வாதாடும் போது, உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி, பெங்களூரு ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய இருக்கின்றன. உதகைக்கு தினமும் 300 வேன்கள் உள்ளிட்ட சுமார் 20,000 வாகனங்கள் செல்கின்றன. இந்த நிலை தொடர்ந்தால் சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகள் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. எனவே கல்வி நிறுவனங்கள் ஆய்வறிக்கை அளிக்கும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தனர். கோவிட் காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட இ பாஸ் நடைமுறையை மே 7 முதல் ஜூன் 30 வரை கடைபிடிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஊட்டி, கொடைக்கானல் செல்பவர்கள் இ பாஸ் இருந்தால் மட்டும் அனுமதிக்க வேண்டும். இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். உள்ளூர் மக்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். ஊட்டியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூலை 5 ஒத்திவைத்தனா்.